ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்திய அணி விளையாடவுள்ள இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை 17ஆம் தேதி முதல் டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி என்னவாக இருக்கும் என பார்க்கையால், ஃபார்மில் இல்லாத கே.எல். ராகுலை தவிர்க்க வேண்டுமென வாசிம் ஜாஃபர் உட்பட ஒரு சில முன்னாள் வீரர்கள் கூறி வந்தாலும், சுனில் கவாஸ்கர் ராகுலுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதன்படி அணி நிர்வாகமும் ராகுலுக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ராகுல் தனது திறமையை நிரூபிக்க இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் ஸ்ரேயாஸ் அய்யர் முழுவதுமாக ஃபிட்டாக இருந்தால் நிச்சயமாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவர் என ராகுல் டிராவிட் கூறினார். எனவே ஸ்ரேயாஸ் அய்யர் ஃபிட்டாக இருந்தால் விளையாடுவார், இல்லையென்றால் சூரியகுமார் யாதவிற்கே வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி பந்து யூனிட்டில் மாற்றம் இருக்க வாய்ப்புகள் குறைவுதான். அதன்படி இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயர்களை ஒரு கணிப்பாக பார்க்கையில், ரோஹித் சர்மா, கே.எல். ராகுல், சடேஸ்வர் புஜாரா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் அய்யர், கே.எஸ். பரத், ரவி ஜடேஜா, ரவி அஸ்வின், அக்சர் படேல், முகமது சமி, முகமது சிராஜ் போன்ற 11 பேர் கொண்ட அணி விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.